Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கான வீடியோ ஒரு கிச்சன் கிளீனிங் மோட்டிவேஷன் தான். நான் எப்படி என்னுடைய கிச்சனை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ரீசெட் 2023 அப்படின்னு சொல்லி ஹோல் ஹவுஸ் கிளீனிங் வந்து போட்டிருப்பேன். அதில் கிச்சனை இன்க்ளூட் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து கிளீனிங் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ எடுக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. நான் வந்து எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லாததுனால இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டஸ்ட்பின்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கூட நான் வந்து வினிகர் சொல்யூஷன் வினிகர் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே கலந்து வச்சுருப்பேன் இல்லையா, அந்த சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டஸ்ட்பின் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கலாம். இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்ததான் அதுக்கு மேலே வந்து கார்பேஜ் கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு கிச்சன் க்ளீனிங் மோட்டிவேஷன் அப்படின்றனால நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கிச்சன் இருந்ததோ அப்படியே வந்து ஷூட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணால் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் அப்படின்றனால இந்த வீடியோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாலே நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எந்தெந்த பொருட்கள்லாம் எந்த இடத்துல இருந்ததோ அதை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி அதில் வந்து இருக்கிற வேஸ்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து டஸ்ட்பினில் போட்டுடுறேன். அதுக்கடுத்ததாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஏன்னா நடுநடுவில் ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு க்ளீனிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸ்டவ்வு சிலிண்டர் எல்லாமே தான் சிலிண்டருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நாபை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி குக்டாப்பும் நான் வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம எடுத்தாச்சு. பாத்திரம் வந்து கொஞ்சம் கழுவாமல் இருந்தது, அதை வந்து கழுவி வச்சுட்டு அதையும் வந்து காய வச்சு நம்ம இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற சில திங்ஸும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேண்ட்ரியில் இருக்கிற பொருட்களும் நான் எடுக்கலை. பேண்ட்ரியில் இருக்கிற டாப் ஷெல்ஃப் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் க்ளீனிங் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. நம்ம வேலை எப்படி டக்குன்னு ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்படின்னா இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டஸ்டிங் ஆரம்பிக்கலாம். எப்போது போல் க்ளீனிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணணும். டஸ்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் கெட்டலில் வந்து தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். டிஐவே சொல்யூஷன் எப்போது போல தான் ஒரு பாத்திரத்தில் வந்து பேக்கிங் சோடா வினிகர் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் அந்த கிச்சன் டவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சுடு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த டவல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு கரண்டியாக வச்சு இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எப்போது போல் வாஷ் பண்ணிட்டால் நல்லா நீட்டாக பளிச்சுன்னாயிடும். அதே மாதிரி பேக்கிங் சோடா வினிகர் சொல்யூஷனை தான் நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 2 கப்பு பேக்கிங் சோடா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 கப் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க. அந்த சொல்யூஷன் வந்து டைல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் துடைக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் க்ளீனிங் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு டைல்ஸ் வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுற சொல்யூஷன் தான் இது. இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டைல்ஸு கவுண்டர் டாப்பு இதில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணாலே போதும், நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆகிடும். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஹார்ட் ஸ்டெயின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் தொடச்சிட்டிங்கனாலே நீட்டாகிடும். நான் ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னால நான் ஸ்ப்ரே பண்ண உடனே டக்குன்னு வந்து வைப் பண்ணுறேன். உங்களுக்கே அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்தளவுக்கு இது வந்து க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஊற வச்சுருந்தோம்ல அந்த துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இருக்கிறது இந்த ஒரு பெரிய ட்ரே தான் எனக்கு க்ளீன் பண்ண வேண்டியது. அந்த ட்ரே வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பொருட்கள் வந்து முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தது, சில பொருட்கள் வந்து இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்னலாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரே ஆயில் ட்ரே வந்து ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சது தான். வாஷ் பண்ணி வைக்கலன்னா கூட நீங்கள் லைட்டாக வினிகரை ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணினாலே நல்லா நீட்டாக பளிச்சுன்னாயிரும். நீங்கள் பேஸ்கெட்லாம் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு க்ளீன் ஆகுமான்னு தெரியல. நான் வந்து வினிகர் வெறும் வாட்டர்லாம் ஆட் பண்ணாமல் வினிகர் சொல்யூஷன் டைல்யூட் பண்ணாமல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிட்டிங்கனாலே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஆயில் கேன்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது தான். இந்த ஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். அந்த ஆர்கனைசர்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்போது போல் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கிறேன். இந்த பேஸ்கெட்டை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சிட்றேன். இந்த ஒரு பேஸ்கெட்லேயே குக்கிங்கு தேவையான எல்லாமே இருக்கிறனால எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி மிக்சி, கெட்டல், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ப்ரே சொல்யூஷன் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வினிகர், இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணினாலே நல்லா நீட்டாக ஆகிடும். இது ஒரு ஆல் பர்பஸ் க்ளீனர் மாதிரி தான், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, பின்னாடி அந்த ஃபேன் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய டஸ்ட் வந்து அடைச்சிட்ருக்கோம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் மேலே மட்டும் துடைக்காமல் நீங்கள் அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணினாலே ஓரளவுக்கு நல்லா நீட்டாக ஆகிடும். அதே மாதிரி தான் மிக்ஸியும், நான் வந்து மேலெல்லாம் வந்து வினிகரும் வாட்டர் அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உள்ளே க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே இது வந்துடும். இல்லை பட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி கெட்டில் தான், கெட்டிலில் அதுக்கு அடியிலெல்லாம் வந்து தண்ணி படாத ஏரியாக்கெல்லாம் தண்ணி படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மூணுமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை இப்போ கேஸ் ஸ்டவ்க்கும் அதே மாதிரி தான், வினிகர் பேக்கிங் சோடா அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் வந்து நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி அந்த பர்னர்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சிட்றேன். அதே மாதிரி வினிகர் பேக்கிங் சோடா சொல்யூஷன் தான் இந்த ரொம்ப கரை படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வினிகர் போட்டுட்டு அப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுறேன். ஸோ அதை ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஊறினதுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கனாலே நீட்டாக ஆகிடும். இது வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி, எனக்கு டைம் கிடைக்கல க்ளீன் பண்ணதுனால வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் இப்போ வந்து 10 மினிட்ஸ் க்ளீனிங்கில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து லேசியாக இருக்கும் போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் க்ளீனிங் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் க்ளீனிங் சீரீஸாகவே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஒரு ஈரமான துணி வச்சு துடைச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரையான துணி வச்சு துடைச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கடுத்து தான் அதே மாதிரி வந்து மேலே உள்ள பொருட்கள், கண்ணாடி பாட்டிலெலாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சு தான் இந்த டஸ்ட்டை மட்டும் படிஞ்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போது போல் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஷெல்ஃபு. இதை வந்து நான் டீ, காஃபி, சுகர் கார்னர் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்கனவே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிரியா வீட்டு சமையல். அதில் வந்து வீடியோஸில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், எந்தெந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்சால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் போடுங்க. இப்போது நம்ம ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்தந்த இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டீ, காஃபி கப்ஸு, இந்த பவுல்ஸு, இதெல்லாமே வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், கிச்சனோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி கரம் மசாலா வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கண்ணாடி பாட்டிலும் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி இது பக்கத்தில் வச்சுட்றேன். அவ்வளோதான், நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப ஈஸியாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனுக்கு அடியில் உள்ள பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்போட இந்த சைடு ரைட் சைடு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து மாப் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம முன்னாடியே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் பழையபடியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ஏரியாவே கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு வந்து ரைட் சைடு, ஒரு நாளைக்கு லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி காய்கறி கூட டஸ்ட்பின் இதெல்லாம் வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாம் வச்சாச்சு. நம்ம சிலிண்டரையும் எடுத்து தானே க்ளீன் பண்ணியிருந்தோம், அதனால் சிலிண்டரையும் மறுபடியும் வந்து எடுத்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப்போட அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இருந்தது ரொம்ப கசகசன்னா இருக்கும். இதில் வந்து நான் ஒவ்வொரு பொருட்களெலாம் எடுத்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து இந்த மாதிரி வெட்டான ஒரு ட்ரையான ஒரு டஸ்டரில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்கள் பேஸ்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஸ்கெட்டை தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற பாத்திரம் தான், யூஸ் பண்ணாத பாத்திரம் அப்படின்றது இல்லை. ஸோ யூஸ் பண்ணுற பாத்திரத்தையே தான் நான் டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் அப்படின்றது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண நிறையா பாத்திரம் வச்சுருக்கறனால க்ளீன் பண்ணால் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம். இப்போது இந்த சைடு வந்து மிக்சி ஜாரு பிளேட்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அதே மாதிரி அந்த சைடு வந்து நான் கொஞ்சம் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ட்ரையான டஸ்ட்டை வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈரமான வச்சு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தை எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியான க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போது கடப்பக்கலுக்கு மேலே எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி தான் கீழே ட்ரையான டஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈரமான துணி வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் வந்து பழையபடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே அதாவது கவுண்டர் டாப்பும் சரி இந்த சைடும் வந்து சரி எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்து நான் ஏற்கனவே தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து பேண்ட்ரிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால அதனால் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.